சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா அமைச்சர் ஜெயக்குமார் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தமிழரசி, இது தொடர்பான முக்கிய விவரங்கள் குறித்து சொல்லலாம். அதாவது ஜெயக்குமார் லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்து தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்றத்தில் லோக் ஆயுக்தா மசோதாவானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது லோக் ஆயுக்தாவானது கடந்த 2013 கொண்டு வரப்பட்டது. இதன் பிறகு 2014 முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதன் காரணமாக அரசு துறைகளில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் குறித்து இந்த சட்ட தாக்கல் செய்வதன் மூலம் விசாரிக்கப்படும். இந்த சூழலில் தமிழகத்தில் இந்த சட்டமானது நிறைவேற்றப்படாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் விசாரணையின் போது தமிழகத்தில் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவர எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதன் முன்னேற்றம் என்ன என்பது குறித்து ஜூலை 10 அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த சூழலில் தற்போது தமிழக சட்டமன்றத்தின் மானிய கோரிக்கை மீதான இறுதி நாளான இன்று லோக் ஆயுக்தா சட்டமானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இன்று மாலை நடைபெறுகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக எதிர்கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சூழலில் இந்த சட்டமானது இன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. மலர், 22 நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இந்த லோக் ஆயுக்தா சட்ட மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவின் மேலும் முக்கிய அம்சங்கள் என்னென்ன தமிழரசி? அதாவது இந்த லோக் ஆயுக்தா சட்டமானது கொண்டு வருவதன் மூலம் அரசு துறைகளில் நடைபெறக்கூடிய ஊழல்களை, அதாவது முதலமைச்சர் அமைச்சர்களில் தொடங்கி அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்து அதன் கீழ் தண்டனைகள் வழங்கப்படும். இது வந்து ஒரு முக்கிய, அதாவது நாட்டில் நடைபெறக்கூடிய ஊழலை குறைக்க ஒரு முக்கிய சட்டமாக 2013 கொண்டு வரப்பட்டது. தமிழகத்திலும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியிருந்தது. சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவை அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடையும் சூழ்நிலையில் லோக் ஆயுக்தா சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் இந்த சட்ட மசோதாவை அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மசோதா மீது இன்று மதியம் விவாதம் நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவையின் இறுதி நாள் கூட்டமான இன்று லோக் ஆயுக்தா சட்டத்தின் முன்வடிவை நிர்வாக மற்றும் பணியாளர் சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தற்போது சட்டமன்றத்தில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த முன்வடிவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன,
மக்களின் எத்தனை நாட்களான கோரிக்கை இது? எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த சட்ட முன்வடிவு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே மத்தியில் லோக்பால் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மாநிலத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பல்வேறு அமைப்புகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். தமிழரசு, தற்போது இந்த லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா, கூடுதல் விவரங்கள் என்ன? தேவப்பிரியன், அதாவது கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று அமைச்சர் ஜெயக்குமார் லோக்பால் சட்ட மசோதாவை அறிமுகம் செய்து தாக்கல் செய்தார். குறிப்பாக அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளின் கீழே நடக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து விசாரிக்க இந்த லோக் ஆயுக்தா சட்டம் வந்து கடந்த 2013 உருவாக்கப்பட்டது. முதல் முறையாக இந்த சட்டத்தை மகாராஷ்டிரா மாநிலம் கடந்த 2014 அமல்படுத்தியது. அதன் பிறகு பல்வேறு மாநிலங்களும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த சட்டம் இந்த லோக் ஆயுக்தா அமைக்கப்படாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழக அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்த எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, அதன் முன்னேற்றம் என்ன என்பது தொடர்பான அறிக்கையை ஜூலை 10 தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில், அதாவது நாளை இதற்கு கடைசி நாள் என்ற சூழலில், கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று அமைச்சர் ஜெயக்குமார் இந்த சட்ட மசோதாவை அறிமுகம் செய்து தாக்கல் செய்தார். தமிழகத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கடந்த 4 பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன. குறிப்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. இந்த சூழலில் இந்த சட்டமானது இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படுவதன் மூலம் அதாவது அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய குற்றங்களையும் ஊழல் வழக்குகளாக தொடர முடியும். குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக தனி நபர்களால் ஊழல் வழக்கு தொடர முடியும். இதுவே இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டால் அவர்களுடைய பதவி இந்த சட்டத்தின் கீழ் பறிக்கப்படும். இது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கிறது. இந்த நிலையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சட்டமானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேவா, தமிழரசு, எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? குறிப்பா திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? இன்று இந்த சட்டம் முன்வடிவு என்பது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கா? அது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னைக்கே முடிவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏனென்றால் இன்னைக்கே இந்த சட்டமன்றத்துடைய இறுதி நாள். நிச்சயமாக, அதாவது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளும் ஏற்கனவே வலியுறுத்தி வந்தன. அதன் காரணமாக இந்த சட்டத்தை, லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வர திமுகவும் ஆதரவு தெரிவித்தே வந்தது. இந்த சூழலில் இன்றைய தினமே இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டத்தை பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டே தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கருத்தும் சில அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சட்ட அம்சங்களை பொதுமக்களுடைய கருத்துக்கள் கேட்ட பிறகே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு புறம் கோரிக்கை எழுப்பப்பட்டு வந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் ஆதரவோடு இந்த சட்டமானது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு தற்போது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் நிர்வாகம் மற்றும் பணியாளர் சீர்திருத்தத்துறை அமைச்சரான ஜெயக்குமார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க தமிழரசு, விரிவான தகவல்களுக்கு நன்றி.